வணக்கம். இப்போ பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, ப்ரூரைட்டிஸ் ஆனை, அதாவது ஆசன வழி ஏற்படும் நமைச்சல் ஆர் அரிப்பு, இதை பற்றி. இது வந்து ரொம்ப ஒரு காமனாக உள்ள ப்ராப்ளம். இது வந்து வெளியே யாரும் ரொம்ப பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, டாக்டர் வரதுக்கு யோசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிஸை பார்த்திங்கன்னா 5% மக்களுக்கு இதை மாதிரி பிரச்சனை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது இதை பற்றி பார்ப்போம். இதில் ரெண்டு டைப்புன்னு சொல்லுவோம், ப்ரைமரி செகண்டரி, அதாவது முதல் இது ரெண்டாம் இது. முதல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எந்த காரணமே இருக்காது, அது என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாது, அது அவங்களுக்கு வந்து ப்ரைமரி இதுதான் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து செகண்டரி டைப்னு சொல்கிறது, அதில் வந்து ஏதாவது நமக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லலாம். இப்போ பண்ண சொன்னால் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் வர்ற அமைச்சர்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி டைப்புங்கிறது, அது காரணமே கிடையாது, அது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்ன காரணங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஹைஜீன், அதாவது நம்ம சுத்தமாக இல்லாதனால. இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. சுத்தமாக இல்லாதவங்களுக்கு, சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணால் வரலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட் டாக்டர்ஸ் வந்து அது என்னென்ன காரணமாக இருக்க முடியும்னு பார்ப்பாங்க. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா ஆசனவாய் ஆர் அதை சுற்றியுள்ள பகுதியில் குடல் அது ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா. இப்போ பைல்ஸ், ஹெமரைட்ஸ் இருக்குது, அதனால இதுமாதிரி ஒரு நமைச்சல் இருக்கலாம். இல்லை ஃபிஸ்டுலா, பௌத்திரம், அதனால வர டிஸ்சார்ஜ், அதுலேருந்து வர்ற இதனால் வரலாம். இல்லை க்ரான்ஸ் டிசீஸ், இல்லை குடல் இறக்கம், ப்ரொலாப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலையும் வரலாம். இல்லை நாட்பட்ட மலச்சிக்கல், அதனாலையும் இருக்கலாம். இல்லை லூஸ் மோஷன், ரொம்ப லூஸ் மோஷன் போகுது, அவங்களுக்கும் இருக்கலாம். இது தவிர இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், அதில் வந்து க்ரான்ஸ் டிசீஸ் சொல்கிற அவங்களுக்கு இது ரொம்ப இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய இல்லை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய காரணங்கள். இது தவிர சில சில வியாதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுகர் இருக்குது, டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், இல்லை ரொம்ப வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இதை மாதிரி அந்த இடத்துல நமைச்சல் இருக்கலாம், எரிச்சல் ஒரு அரிப்பு இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இருக்கலாம், இது ஒரு இதாக இருக்கலாம். இதோட ரொம்ப முக்கியமாக ரொம்ப வேர்க்குது, அவங்களுக்கும் இது மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமாக ஒரு டிப்ரெஷன், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருவங்களுக்கும் எந்த காரணங்களுமே இல்லாமலேயும் அங்கே பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அஸ் யூஷுவல் முதல்ல வந்து டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்த்துட்டு இதோட முக்கியமாக வந்து அதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷனால் வருதா, பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பூஞ்சைன்னு சொல்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இப்போ டயபெட்டிஸாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக அங்கே வரலாம். இல்லை நாட்பட்ட சில மாத்திரைங்க சாப்பிட்றாங்களோ வரலாம், அதேமாதிரி இருக்கிறாங்கலாம் பார்ப்பாங்க. இல்லை சில மாத்திரைங்களும் அந்த இடத்துல ஒரு நமைச்சல் கொடுக்கலாம், குயினின், இல்லை கோல்சிசின், அதுமாதிரி சில மாத்திரைங்க சில கண்டிஷனுக்கு கொடுப்பாங்க. அதனாலேயும் இது மாதிரி நமைச்சல், இல்லை ஒரு எரிச்சல், இல்லை ஒரு அரிப்பு எல்லாம் இருக்கலாம். இதை ஒரு சிலருக்கு அது ஒரு 1% to 5% அவங்களுக்கு எந்த காரணமே இருக்காது, பட் அவங்களுக்கு அந்த நமைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, இது வந்தாலும் என்ன டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா டெஸ்ட்டு எக்ஸாமினேன் பண்ணி பார்த்து எல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. கொலனோஸ்கோப்பி, இல்லை சிக்மாடோஸ்கோப்பி, இல்லை அந்த தோல் பகுதியிலேருந்து ஏதாவது பயாப்சி ஏதாவது பண்ணி ஏதாவது இருக்காங்கிறத பார்ப்பாங்க. இல்லை எதுவுமே இல்லை, இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து க்ரான்ஸ் டிசீஸ் இருக்குது, இல்லை பைல்ஸ் இருக்குது, அதில் இருந்தால் அதுக்கு ட்ரீட் பண்ணாலே இது சரியாகும். பட் இது எதுவுமே இல்லை, பட் இது நமக்கு நினைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம வந்து சுத்த பத்தமாக இல்லை அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சோப் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. முதல்ல அதை தான் தவிர்க்கணும். என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியா, நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈரப்பதம், கொஞ்சம் எண்ணெய் பசை எல்லாமே தேவை. அந்த எண்ணெய் பசை இல்லை ஈரப்பதம் இல்லைன்னாவே வறண்டு போச்சுன்னா அதுவே அரிப்பு கொடுக்கும். ஸோ அதனால் முதல்ல வந்து இந்த ரொம்ப ஓவராக சுத்த பத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டு அதை போட்டு ஓவராக சோப் போட்டு தேய்ச்சி இது பண்ணுறது, இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறது, டாய்லெட் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வர வரன்னு இருக்கிறது வந்து அதனாலையும் இதுவுமே வரலாம். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ என்ன பண்ணலாம், ரொம்ப
சாதாரண ரொம்ப சாஃப்ட் பேபி சோப் மாதிரி உள்ள சோப்பை யூஸ் பண்ணி இது பண்ணால் இல்லை, ஒரு சரியான சாதாரண நார்மல் தண்ணியில் கழுவுனாவே போகுது. இது தவிர மலச்சிக்கல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கிட்ட நல்ல ஃபைபர் ரிச் நல்ல நார்ச்சத்து உள்ள சாப்பாடை சாப்பிட்டுக்கணும். வெயிட் ரொம்ப இருந்தால் அதை குறைச்சி வச்சுக்கலாம். இது தவிர டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடாதீங்க, ரொம்ப டைட்டாக ரொம்ப காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறதும் இது ஒரு ஒரு முக்கியமான காரணம். ஸோ ட்ரீட்மெண்ட்டாக சில டாப்பிக்கல் ஆயின்மெண்ட், அதாவது மேலே தடவக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. 1% ஹைட்ரோகார்பன், அதாவது ஸ்டீராய்ட் க்ரீம் மாதிரி எதாவது கொடுப்பாங்க, அதனையும் நமக்கு நல்லா சரியாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெந்நீர், அதாவது 6 பாத் சொல்கிறாங்க, அதுமாதிரி பண்ணால் வெதுவெதுன்னு வச்சா ரொம்ப ஜாஸ்தியாக அரிப்பு ஜாஸ்தியாகாமல் இருக்கும். சிலர் அதுக்கு அவங்களுக்கு வந்து கோல்டு வாட்டரில் அதுமாதிரி உட்காந்து பார்க்கலாம், இதுமாதிரியும் பண்ணி பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இது அரிப்பு, அதாவது ப்ரோடக்டிஸ் அணைங்கிறது காரணங்கள் இருந்தால் ட்ரீட் பண்ணுறது ஈஸி. இப்போ சுகர்னால வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணாலே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். பட் காரணங்கள் இல்லாமல் வந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் அது மாதிரிலாம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஆயின்மெண்ட் அது மாதிரி க்ரீம், ஸ்டீராய்ட் க்ரீம் கொடுத்து பார்க்கலாம். ரொம்ப சோப்பு அது மாதிரிலாம் பண்ணாமல் அதுமாதிரி அந்த ஏரியாவை க்ளீன் அண்ட் ட்ரை அப்படிங்குவாங்க, அதுமாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு அவங்க என்ன டெஸ்ட்லாம் சொல்லி இப்போ பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. வணக்கம்.